ஹலோ, குட் மார்னிங். ஐம் தேவசிகாமணி ஃப்ரம் ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, 5% ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம வந்து என்னென்ன டூல் யூஸ் பண்ணோம், அது மூலமாக எப்படி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 3/5/2019 ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்களோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட நீங்களும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா 9962803710 இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எங்களுடைய கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட நீங்களும் ட்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷேர் மார்க்கெட்டோட ட்ரைனிங் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த ட்ரைனிங்கை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டை கோத்துட்டு பண்ணுங்கள், jashmiinvest.com. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணோம், அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்னென்ன மாதிரியான டூல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து +23 இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து எடுத்துக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட 30,000 கால் ஆப்ஷன். ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து 187 ட்ரேட் ஆகிட்டுருக்கான், 187. ஸோ இந்த பேங்க் நிஃப்டி இதுதான் வந்து அந்த பேங்க் நிஃப்டியோட கால் ஆப்ஷன் இது. ஸோ இப்போ இந்த மார்னிங் இங்கிருந்து ஓப்பன் ஆகிட்டு இப்போ வந்து 190 ட்ரேட் ஆகிட்டுருக்கான். ஸோ இதில் வந்து மூணு விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். இந்த பேங்க் நிஃப்டிக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து மூணு விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பிவாட்டு, செகண்ட் ஒன்று வந்து சூப்பர் ட்ரெண்ட், தேர்டு ஒன்று ஸ்கேண்டல். இது மூணுமே மேட்ச் ஆகும்போது நம்ம பை அண்ட் செல் பண்ண போகிறோம். ஸோ இது கரண்ட்டாக வந்து 190 ட்ரேட் ஆகிட்டுருக்கான். இதனோட பிவோட்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து 169. அதாவது வந்து 169 மேலே போகும்போது இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 215 வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதான் மெயின் பண்ணு. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் அவுட் ஆகும்போது 290 இது வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே போல் இது வந்து சப்போர்ட் 2ன்றது டவுன் சைடில் போச்சுன்னா 94 சப்போர்ட்டு. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து 185 ட்ரேட் ஆகிட்டுருக்கான். ஸோ இப்போ 185 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு சூப்பர் ட்ரெண்டும் மேட்ச்சில் இருந்ததுன்னா பை சிக்னல் இருந்தால் நம்ம வந்து பை எடுக்க போகிறோம். அப்போது 170 மேலே போச்சு அப்படின்னா நம்ம வந்து பை எடுக்கலாம், ப்ளஸ் சூப்பர் ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக இருந்தால். அப்போது 170ன்றது எங்கே வருதுன்னா இங்கே வருது. ஆக்சுவலாக 177 இங்கே வருது. இந்த லெவலில் வந்து 177 இங்கே வருது, இங்கே நம்ம பை பண்ணியிருந்தோம்னா நம்மளுடைய சூப்பர் ட்ரெண்டும் பையில் தான் இருக்குது. அதுவே நம்மளுடைய ஸ்டாப் லாஸாக வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து பை போகலாம். அப்படி நீங்கள் பை போகிறீங்க அப்படின்னா இதனுடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா 224 வரைக்கும் போயிருக்கோம். அதாவது வந்து பிவர்ட்லேருந்து உங்களுக்கு R1 வரைக்கும் போயிருக்கான். பிவர்ட் இருந்தது 170லேருந்து 215 வரைக்கும் போயிருக்கான். இந்த டைமில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டும் பை சிக்னலில் இருந்திருக்கு. இப்போ கரெக்டாக வந்து லைவாக போயிட்டு இருக்க மார்க்கெட்ல சூப்பர் ட்ரெண்ட் செல் சிக்னல் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 192 இருக்கான். இப்போ வந்து பிவர்ட்டுக்கு மேலே இருக்கான்றதுக்காக எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா சூப்பர் ட்ரெண்ட் நமக்கு மேட்ச் ஆகலை, சூப்பர் ட்ரெண்ட் செல் சிக்னல் இருக்குது. நமக்கு சூப்பர் ட்ரெண்டும் பை சிக்னலில் இருக்கணும். அதே போல் நமக்கு வந்து கேண்டலும் மேட்ச் ஆகணும், பிவர்ட்டில் அந்த லெவல்ஸும் மேட்ச் ஆகணும். இது மூணுமே மேட்ச் ஆகும்போது நம்ம வந்து பை அண்ட் செல் பண்ண முடியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 170 மேலே இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து இதனுடைய லெவல்ஸ் வந்து 224 ஹை இன் பிட்வீனில் நம்ம வந்து எங்கே வேணாலும் பை பண்ணி செல் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன் நம்ம வந்து இந்த இடத்துல பை பண்ணி செல் பண்ணியிருந்திருக்கலாம்னாக்கா வந்து பிவர்ட்டுக்கு மேலே R1 ரீச் ஆகிருக்கான், அதே டைமில் சூப்பர் ட்ரெண்டும் பையில் இருக்கான். அப்படி நீங்கள் பை போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல போகிறீங்க அப்படின்னா 172 சூப்பர் ட்ரெண்டோட ஸ்டாப் லாஸ். அப்படியே நீங்கள் ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸும் குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. ஒன்று பிவர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டும் பை சிக்னல் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கிறோம். தேர்ட் ஒன்று ஸ்கேண்டல், இது மூலமாக மேட்ச் ஆகும்போது நம்ம வந்து பை அண்ட் செல் பண்ணுறோம். ஸோ அது மூலமாக இன்றைக்கி வந்து நம்ம என்ன ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம அது மூலமாக இன்றைக்கி வந்து அதே பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருக்கோம். நான் இது வரைக்கும் சொன்னது தான் 30,000 கால் ஆப்ஷன், 2 லாட்ஸ் பை பண்ணியிருக்கோம். 2 லாட்ஸோட என்னோட நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 7,300 ருபீஸ் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட். 183 பை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 170 மேலேயே நமக்கு வந்து பை ரேட்டு தான். 183 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். செல் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து 220 நமக்கு வந்து R1 அந்த ரேஞ்சில் 220 நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிட்டோம். அதே 2 லாட்ஸு. ஸோ பை வந்து பை ரேட் 183, செல் ரேட் வந்து 220, நம்மளுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 7,300 ருபீஸ், நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 1,458 ருபீஸ். இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 7,000 ருபீஸ் நமக்கு கிடைச்சது வந்து 1,400 ருபீஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ மோர் தென் வந்து 5% மேலே நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சிட்ட ஸ்டாப்லஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்டாப்லஸ் இல்லாமல் நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடே பண்ணக்கூடாது. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது 8 ட்ரேட் நம்ம ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா வந்து 8 ட்ரேட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 ட்ரேடு மேபி வந்து ஃபெயிலியர் ஆகலாம், அதாவது வந்து ஸ்டாப்லஸ் வந்து ஹிட் ஆகலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நீங்கள் மூணு விஷயம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம். ஒன்று வந்து பிவர்ட் அந்த லெவல்ஸ்,
R1, R2, R3 அந்த லெவலில் எங்கே இருக்குன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அதே போல் அந்த டைமில் வந்து சூப்பர் ட்ரெண்டும் வந்து நமக்கு பை சிக்னல் இருந்தாக்கா நம்ம வந்து பை அண்ட் செல் பண்ண போகிறோம். அதே போல் தான் இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டி எடுத்திருந்தோம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து 7000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, 1400 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நீங்கள் மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். jashmiinvest.com எங்களோட வெப்சைட் வந்து நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். இது வந்து இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு போகும்போது நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சாஃப்ட்டாக மெயின் பண்ணி தான் ஆகணும், வித்தவுட் சாஃப்ட்டாக ஸ்ட்ரைட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.